கர்சன் பகுதியை வச்சு ஒரு பெரிய பிளான் அப்படிங்கிறத எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க. உக்ரைனும் அவங்க பக்கமாக கர்சன் பகுதியை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரஷ்யா கர்சன் பகுதியிலிருந்து எல்லாருமே வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தா இன்னும் பல செய்திகள் கர்சன் பகுதியை சுற்றி மட்டுமே வந்துட்டுருக்கு. ஸோ என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? கர்சன் பகுதியை தான் முதல் முறையாக பிப்ரவரி மாதம் இந்த யுத்தம் தொடங்குது. அந்த யுத்தத்தினுடைய முதல் டேயே கர்சன் பகுதியை நாங்கள் அனெக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ கர்சன் பகுதி ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 260 நாட்களுக்கு பிறகு வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லைப்பா, கர்சன் பகுதியை வந்து உக்ரைன் மறுபடியும் பிடித்தெடுக்க போகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெளியேறுங்கள் அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா கொடுக்குறாங்க. ரஷ்யா இப்படி ஒரு அறிவிப்பை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை பல நேரங்களில் பல நபர்களுக்கு வந்தது. ஏன்னா கர்சன் பகுதி அப்படிங்கிறது முக்கியமான பகுதின்னு தெரியும். இந்த 4 பகுதியில் நாங்கள் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன ரஷ்யா இன்னைக்கு கர்சன் பகுதியிலேருந்து மட்டும் வெளியேறுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் தெரியாமல் எல்லா நாடுகளுமே தவித்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இந்த கர்சன் பகுதியிலேருந்து வெளியேறாத நபர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வெளியில் எடுக்கிறாங்க. அது வெளியேறாத நபர்கள் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத இப்போ ரஷ்யா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க இந்த கர்சன் பகுதியில் இருந்துட்டு ரஷ்யாவுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டு தான். இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் ஏன் இந்த பகுதியில் இல்லாட்டி கர்சன் பகுதியில் வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், இந்த கர்சன் பகுதியில் தான் மிக முக்கியமான இராணுவ லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கர்சன் பகுதி இல்லாமல் ரஷ்யாவால் அதிகளவான லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே கிரீமியா வழியாக தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ கர்சன் அப்படிங்கிறது முக்கியமான இடமாக இருந்தாலும் யார் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்காங்க, யார் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. ஸோ கர்சன் பகுதியிலேருந்து மக்கள் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு வந்த உடனே சில நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சில நபர்களை வைத்து ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ரஷ்யாவுக்கு எதிராகவும் செயல்படுது, அதே நேரத்தில் உக்ரைனுக்கு எதிராகவும் செயல்படுது. ஏன்னா ஒரே நேரத்தில் 2 நாடுகளுக்கு எதிராக செயல்படுகிறதே அப்படின்னு பார்த்தா, சில நபர்கள் சேர்ந்து ஒரு குழுவையும் இன்னும் சில நபர்கள் சேர்ந்து உக்ரைனுடைய இராணுவத்துக்கு கூட அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அலையன்ஸ் வச்சு ரஷ்யாவை எதிர்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்படித்தான் இந்த கர்சன் பகுதியில் ஒரு இடியாப்ப சிக்கல் போர் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அதனால தான் பல நேரங்களிலும் இந்த கர்சன் பகுதியான அந்த போர் வெளியில் பெருசாக பேசப்படாமல் ஆனால் 2 நாடுகளிடையே எப்போதும் எரியும் தீயாக மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா, ட்ரோன்ஸ் வழியாக இருக்கக்கூடிய அட்டாக் இன்னும் பெரிய அட்டாக் அப்படிங்கிறத செய்யக்கூடாது, இவ்வளோதான். ஸோ ட்ரோன் வழியாக இருக்கக்கூடிய அட்டாக் அதை விட்டு பெரிய அட்டாக் அப்படிங்கிறத இன்னும் அவங்க டிசைட் பண்ணலை. அப்படி டிசைட் பண்ணாதக்கான காரணம் அவங்களுடைய அந்த மிலிட்ரி தான். ஸோ நம்பர் ஆஃப் மிலிட்ரி 300,000 நபர்களை நாங்கள் புதுசாக உள்ளே கொண்டு வர போகிறோம், அதில் 88,000 நபர்களை நாங்கள் மொபிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன ரஷ்யா, இன்னும் ஒரு 218,000 நபர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ட்ரைனிங் எப்போ முடியும் அப்படிங்கிறது இன்னும் அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்திருக்கிற ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் போதுமான அளவுக்கு ட்ரைனிங் கிடைக்காத நபர்கள், இல்லை எந்த ட்ரைனிங்கும் கிடைக்காத நபர்கள், அவங்களை ஈஸியாக நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை ரொம்ப சூப்பராக உக்ரைன் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. 600 நபர்களை கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை நாங்கள் கொன்றிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும், அது இல்லாமல் 75,000 அதிகமான ரஷ்ய இராணுவ வீரர்களை நாங்கள் கொன்றிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும் வெளியில் விட்டுருக்காங்க. அதுவும் எப்படியெல்லாம் கொஞ்சிருக்கிறோம், எந்த மாதிரியான இடங்களில், எவ்வளோ ரிஸ்க்கான இடத்துல வச்சு கொஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை ரஷ்ய மொழியிலும் அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் இதெல்லாம் கேட்கும்போதோ பார்க்கும்போதோ என்ன நடக்கும், அவங்களுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறது இல்லாட்டி அவங்க சைக்காலஜிக்கலே வீக் ஆயிடுவாங்க. இப்படியும் உக்ரைனால் சில பல யுக்திகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுகிறது. கீவ் அப்படிங்கிற இடத்துலேருந்து எல்லா இடமே இப்போ பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பவர் கிரிட் இல்லாட்டி பவர் பிளான்டேஷன்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 40% பவர் பிளான்டேஷன் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பிளாக் அவுட் செய்யப்பட்ட அதை சரிப்படுத்துவதற்கு இன்னும் பல நாட்கள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இனிஷியலாக உக்ரைன் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வாரத்தில் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இல்லை அது நடக்கவே நடக்காது. ஸோ எஞ்சியுள்ள நபர்களுக்கும் கரண்ட் அப்படிங்கிறது, இப்போ சில ஏரியாக்களில் கரண்ட் இருந்தாலும் அதில் பவர் கட் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பவர் கட் ஆகும், அதன் பிறகும் பவர் கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளாக் அவுட்டை வச்சு உக்ரைனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். கர்சன் பகுதியில் 24 மணி நேரத்துக்கு ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறதும் போடப்பட்டிருக்கு. 2 சைட்லேருந்தும் போட்டிருக்காங்க, ரஷ்யாவும் போட்டிருக்காங்க, உக்ரைனும் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கர்சன் பகுதியில் பாதி இப்போ உக்ரைன் கையிலையும் பாதி இப்போ ரஷ்யா கையிலையும் இருந்துகிட்ருக்கு. அதனால் எந்த இடத்துல இந்த மக்கள் எப்படி வெளியேற போகிறாங்க, வெளியேறாமல் மக்களை தடுக்கிறது ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் செய்திகளும் வருகின்றன, இல்லைப்பா உக்ரைன் வந்து ரொம்ப பெரிய அளவில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது.
ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஐநா சபை ஐநா சபையினுடைய அந்த ஒரு பிரச்சாரம் இல்லாட்டி அவங்களுடைய செய்தி ஏதாவது வெளியில் வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த கர்சன் பகுதியை பற்றி மட்டுமே யாருமே வாய் திறக்காமல் இருக்காங்க. ஸோ சம்திங் ராங், அங்கே என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இன்னும் டீட்டெயிலாக தேடி போகலாம். அடுத்ததாக சீனா தான். அணு ஆயுதம் அப்படிங்கிறது யாரும் பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினா அது ரொம்ப பெரிய மாற்றம் இல்லாட்டி பல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சீனாவும் அணு ஆயுதத்துக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நவம்பர் 7-8 அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மிக முக்கியமான நாள். ஏன்னா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவுக்கே போக போகிறாங்க. ரஷ்யாவுக்கு போய் என்னென்ன பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க, ரஷ்யாவிடமிருந்து அடுத்ததாக ஆயுள் எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. அக்டோபர் மாதத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரஷ்யா தான் நமக்கு நம்பர் 1 ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நாடுகள் பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தபோது ரஷ்யா நமக்கு கூடுதலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இதுவரையிலும் நடக்காத ஒரு செய்தி. இப்போ இது நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்மளை எதிரியாக தானே பார்ப்பாங்க. ஏன்னா ரஷ்யாட்ட நம்ம பலவித நேரங்களிலும் பேச்சுவார்த்தை வழியாக மட்டும் முடிச்சுக்கொள்ளுங்கள், இல்லை இப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிற வார்னிங் கொடுத்தாலும் நாம் என்ன செய்யலை, ரஷ்யாவை நேரடியாக எதிர்க்காமையே களத்தில் இருக்கோம். உலக அரங்கில் இந்தியாவுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது, அந்த மதிப்பை குறையாத வண்ணம் நாமளும் பார்த்துட்ருக்கோம். எப்படியாவது இந்தியாவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நாடுகள் பட்டியலில் ரஷ்யாவை மட்டுமே காரணம் காட்டி வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதும் நாடுகள் இப்போது யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அமெரிக்கா போன்ற நாடுகள். ஸோ ரஷ்யாவிடம் நம்ம நெருங்க 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 இந்த பக்கம் பாகிஸ்தானிடம் நெருங்குகிறது அமெரிக்கா. பாகிஸ்தான் இல்லைப்பா, அவங்க நாடு திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற அறிவிப்பை இன்றைக்கி IMF கூட கொடுத்துருக்காங்க. நாங்கள் கடன் கொடுக்க போகிறோம், ஆனால் திவாலானதுக்கு நிலைமையோட ரொம்ப கீழ்த்தனமான நிலைமையில் பாகிஸ்தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய அரசியல் அங்கே சரி கிடையாது, அரசியல்வாதிகள் சரி கிடையாது, உளவமைப்பு சரி கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய இராணுவமும் சரியில்லை. இதை நான் சொல்லலை, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். ஸோ இம்ரான்கான் அவர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தாலும் இப்போ தாக்குதல் நடந்துருச்சு. அடுத்ததாக இம்ரான்கான் அவர்கள் என்ன செய்ய போகிறாருன்னா பாகிஸ்தான் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை வைத்து பெரும் போராட்டத்தை நடத்த போகிறார். ஆல்ரெடி அங்கே எக்கனாமி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் கூடுதலாக இருக்குது, ஆல்ரெடி தீவிரவாத செயல்கள் கூடுதலாக இருக்குது. இதுக்கு மத்தியில் இப்போ அரசியல் பிரச்சனைகள், அரசியலை வச்சு ரொம்ப பெரிய மக்களை கூட்டம் கூட்டமாக பிரிப்பது அப்படிங்கிறதிலும் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதால் இன்னும் 6-7 மாதங்களுக்கு பாகிஸ்தானுக்கு கெட்ட செய்திகள் மட்டும்தான் வரப்போகுது. ஏன்னா ஒரு எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு ஸ்டேபிளான அரசாங்கம் வந்த பிறகு மட்டும்தான் பாகிஸ்தானால் கொஞ்சமாக நிமிர்ந்து ஒரு பெருமூச்சு விட முடியும். அதுவரையிலும் பாகிஸ்தானை பற்றிய செய்திகளும் இல்லை பாகிஸ்தானில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற பலவிதமான செய்திகளும் அடிக்கடி இனிமேல் நம்முடைய ஊடகங்களை பார்க்க முடியும். சரிப்பா, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆயிடுச்சு, இனியாவது இந்த ஃபண்டு கொடுக்குறதெல்லாம் நிப்பாட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அமெரிக்கா சொல்லியிருக்காங்க 400 மில்லியன் அமெரிக்க டாலர் புதுசாக எய்டை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நடந்த பிறகும் பணத்தை வாரி இறக்கிறாங்களே, இதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் இந்த போரில் உக்ரைன் தோத்துருச்சுன்னா அமெரிக்கா தோற்றதுக்கு அர்த்தம், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டாக இது பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை அமெரிக்காவா ரஷ்யாவா அப்படிங்கிற போட்டியாக பார்க்குறாங்க. இதில் எந்த நாடு ரஷ்யா கூட சேர்ந்தாலும் அது அமெரிக்காவுக்கு எதிரான செயல் தான். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்தில் தான் ரஷ்யாவது முழுவதுமாக மூழ்கடிக்க முடியும். இதை விட்டுட்டா இன்னொரு இன்சிடெண்ட் இல்லாட்டி இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்காது, அமெரிக்காவுக்கு கிடைக்காது. பொருளாதார மந்த நிலைமை இருக்குது, கொரோனா அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனை தாண்டி உலக நாடுகள் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை எழுப்பப்படுது, அந்த பிரச்சனையை காரணம் காட்டி ரஷ்யாவை தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது இதுதான் சுலபமான வழி. ஸோ இப்போது உக்ரைன் பக்கமாக சில பல பிரச்சனைகள் வந்தாலும் உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் ஆதரவு கொடுக்காமல் போயிட்டாலும் அமெரிக்காவினுடைய அந்த ஒரு எக்ஸாக்ட் ஒரு ட்ரீம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரீம் ஃபெயிலியர் ஆயிரும். அதனால தான் யார் நின்னாலும் சரி உனக்கு தேவையான ஆயுதங்களை நான் தாரேன், உனக்கு தேவையான பணத்தை நான் தாரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மறுபடியும் பணத்தை அங்கே போட்டுட்ருக்காங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அடுத்த ஒரு வருடம் இந்த ஒரு யுத்தம் அப்படியே நீள்கிறது அப்படின்னாலும் அடுத்த ஒரு வருடம் பிறகு இவங்க போட்ட பணத்தை எல்லாம் எப்படி எடுத்துருவாங்க, பலவிதமான இயற்கை வளங்களாகவும் தானியங்களாகவும் அமெரிக்காவுக்கு திரும்ப கிடச்சிரும். ஆனால் அதுக்கு பிறகு உக்ரைனை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, வேறு வழி இல்லை, நான் தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்குள்ளேயே அமெரிக்காவினுடைய இராணுவம் கூட நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேட்டோ படைகள் வந்துருவாங்க, உலக நாடுகளுடைய உதவிக்காக உக்ரைன் வட்டி வெட்டியாக பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு உக்ரைனை ஜெலன்ஸ்கி ஆண்டாலும் சரி இல்லாட்டி ஜெலன்ஸ்கிக்கு நண்பர்கள் ஆண்டாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அடிமைவாதிகளாக இருப்பார்கள். இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்க மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். முதல்ல ரஷ்யா வந்துச்சு, ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஆதரவு கொடுப்பதற்காக அமெரிக்கா, மறுபடியும் ரஷ்யா புறம் தள்ளப்படுகிறது. எகெயின் அமெரிக்கா நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கேயே நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது மக்கள் ரொம்ப பெரிய அச்சப்படுகிறார்கள், தீவிரவாதம் வளர்கிறது. ஒரு கட்டத்தில் அமெரிக்கா சொல்கிறாங்க இவ்வளோதான் என்னால் பார்க்க முடியும், நான் கிளம்புறேன், தாலிபன்கள் நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இன்னும் ஆப்கானிஸ்தானுடைய நிலைமை சரியாகலை. இதே தான் அப்படியே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது, வேறு எதுவுமே இல்லை. என்ன அங்கே ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பெயருக்கு பதிலாக இங்கே உக்ரைன் அப்படிங்கிற பெயர் போடப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கும் 2 நாடுகள் ஒரே நாடு தான், அமெரிக்காவும் ரஷ்யாவும். ப்ராக்சி வாரா மட்டும்தான் நம்ம இதை பார்க்குறோம்.
பல நேரங்களிலும் இப்போ அரபுலக நாடுகள் கூட அமெரிக்கா சொல்படி கேட்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுனால அமெரிக்காவினுடைய அந்த செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. பல நாடுகளும் எப்படியாவது அமெரிக்க டாலர்லேருந்து விடுபட்டலாம் அப்படின்னு சொல்கிற அந்த முடிவுக்கு வந்துட்ருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களுடைய வேர்ஷன் டிஜிட்டல் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி சிபிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிபிடிசியெல்லாம் நல்லபடியாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பக்காவாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு நாடும் சொல்லும், இதுதான் அடுத்த ஸ்விஃப்ட், இதுதான் அடுத்த கரன்சி, நான் இந்த கரன்சியில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன், இம்போர்ட் பண்ணிக்கோ இல்லாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பலவிதமான சட்டங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அப்படி சட்டங்கள் உருவானது அப்படின்னா டாலர் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவமே இல்லாமல் போயிடும். இது எல்லாமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த யுத்தத்தில் கண்டிப்பாக உக்ரைன் ஜெயித்தாக வேண்டும், இல்லை அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் தோற்றுவிடும். இஸ்ரேல்கிட்ட உக்ரைன் வந்து கொஞ்சம் உதவிகள் கேட்குறாங்க. இஸ்ரேலும் சொல்கிறாங்க அவன் வச்சுக்கிறான் நான் இந்த மாதிரி ஆயுதங்கள் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ரஷ்யா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல், இவ்வளோ நாள் உனக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தது கிடையாது, நீ உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இன்னும் இரண்டு மடங்காகும், நீ கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு தேவை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஏன்னா அடுத்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வான்படை தாக்குதலாக தான் இருக்கும். பீரங்கி வழியான தாக்குதல்லாம் மேன்மே இங்கே அங்கே சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் அவங்க வந்து உள்ளே வந்து அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பீரங்கிகளாம் கொண்டு அடிச்சிட்டாங்க. நிறைய பீரங்கிகள் ரஷ்யாவுக்கு இழப்பு வந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடுகள் இது எல்லாமே அங்கே நாசமாக்கப்பட்டு விட்டன. ஏனி அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அழிக்கணும்னா ஏர் ஸ்ட்ரைக் மட்டும்தான். அதனால தான் இப்போ ட்ரோன்ஸை வச்சு யார் வேலை பார்த்துட்ருக்கா, ரஷ்யா வேலை பார்த்துட்ருக்காங்க. குட்டி குட்டி ரக ட்ரோன்ஸ், பெரிய ட்ரோன்ஸ் இதெல்லாம் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸினுடைய வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஒன்ஸ் இந்த வீக் பாயிண்ட்ஸ்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அடுத்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கு தயாராகிடுவாங்க. இவ்வளோ நாள் ரஷ்யாவுக்கு நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்தீங்களா, ரஷ்யாவுக்கு நீங்கள் ஏவுகணைகள் கொடுத்தீங்களா, ரஷ்யாவுக்கு நீங்கள் ட்ரோன்ஸை கொடுத்தீங்களா ஈரான் அப்படின்னு சொல்லி ஈரான்ட்ட கேட்கும்போது நான் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்த ஈரான் இன்றைக்கி திடீர்னு சம்மதிக்கிறாங்க, ஆமாம் நாங்கள் ட்ரோன்ஸை கொடுத்தோம் உண்மைதான், ஆனால் என்ன இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம், அது முதல்ல நடந்த அக்ரிமெண்ட், இப்போ நடந்த அக்ரிமெண்ட் எதுவுமே கிடையாது, இப்போ நீங்கள் சொல்கிற செய்தி எல்லாமே ஃபேக்கான செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்ரெயின் இன்றைக்கி ரஷ்யாவுக்குள்ளே போகுது. அது எங்கேருந்து வந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தா வடகொரியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெயினில் என்ன இருந்தது, ஏன் ரொம்ப நேரமாக அங்கே ஹால்ட்டாக இருந்தது, ரஷ்யாவுக்குள்ளே நின்னது? ஸோ வெப்பன்ஸ் ஏதாவது ரஷ்யாவுக்கு வடகொரியா கொடுக்குறாங்களா, இல்லாட்டி துப்பாக்கிகளாக இருக்கட்டும் தோட்டாக்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கொடுக்குறாங்களா, அப்போ வடகொரியாவும் ரஷ்யாவும் மறைமுகமாக இந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா, இந்த மாதிரியான செய்திகளும் வெளிவருது. நல்லா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ யுத்தம் நடந்துட்டுருக்கு, நெதர்லாந்து செக்குடியரசு எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி ஒரு 60-90 பீரங்கிகளை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க, T-72 டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த T-72 டேங்க்ஸ் 90 இப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உக்ரைனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா, இது மட்டும்தான் செஞ்சுருக்காங்களா, G7 நாடுகள் சேர்ந்து இவங்களுக்கு உதவுறதுக்காக தனியாக ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 50 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு இருந்துச்சுல, இது மொத்தமாக ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வருவதற்காக G7 நாடுகள், நம்ம சொன்னோம்ல ஜெர்மனியில் வச்சு நடக்குது, அதுக்காக அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி எல்லாருமே ஜெர்மனிக்கெலாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது நடந்து முடிந்த பிறகு இப்போ உக்ரைனுக்காக மட்டுமே ஸ்பெஷலைஸ்டான சில விதமான அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. உக்ரைனுக்காக கோஸ்ட் ட்ரோனை அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அது என்ன கோஸ்ட் ட்ரோன், இன்னும் விஷயமே வெளியில் வரல, அது வெளிநாடுகளுக்கு இல்லாட்டி வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியே செய்யப்படாதான், உக்ரைனுடைய டெரிட்டரி மட்டுமே அதில் மேப் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ட்ரோனை சீக்கிரமாக அமெரிக்கா கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ நெதர்லாந்துலேருந்து அவங்களுக்கு உதவிகள் கிடைக்குது, செக்குடியரசுலேருந்து உதவிகள் கிடைக்குது, அமெரிக்காவிடமிருந்து உதவிகள் கிடைக்குது, யூகேலேருந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைக்குது, எல்லாம் பார்க்கும்போது இந்த யுத்தம் நீண்டு செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. ஏன்னா இப்போதைக்கு இந்த யுத்தத்தில் யார் ஜெயித்தாங்க யார் தோற்றாங்க அப்படிங்கிறத சொல்லவே முடியலை. இரண்டு பக்கமும் இழப்புகள் இருக்குது, இரண்டு பக்கமும் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. உக்ரைனுக்கு பெரிய இழப்புகள் இருந்தாலும் இவ்வளோ நாடுகளுடைய சப்போர்ட் கிடைச்சாலும் உக்ரைனால் இவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு கிடைச்சிச்சு, என்னால் ரஷ்யாவினுடைய இவ்வளோ ஆக்கிரமிப்பு செய்த இடங்களை பிடித்தெடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியலை. சில பல வெற்றிகள் கிடைத்திருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்படாத வெற்றியாக இருக்கிறது. கர்சன் பகுதியில் கூட இன்றைக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு. எதுக்காக கர்சன் பகுதியில் இப்போ ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறது போடப்பட வேண்டும், இரண்டு பக்கமுமே பிரச்சனை இருப்பதனால தான். ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு படையும் அங்கே இருக்குது, உக்ரைனுக்கு எதிரான படையும் அங்கே இருக்குது. ஸோ அங்கே ஊரடங்கு உத்தரவை போட்டு யார் 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 யாருக்கு ஆதரவாக இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டு நாடுகளுமே மும்முரம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஹாக் அப்படிங்கிறதும் இப்போது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 400 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல புதுசாக நேற்று நடந்த சம்பவம், அந்த 400 மில்லியன் அமெரிக்க டாலரில் இன்னும் பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கப்படுதான். அப்போ இந்த ஹாக் அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுக்கு முன்னாடியே போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நேராக டெலிவரி ஆயிடுச்சு, எங்கள் உக்ரைனுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே நன்றி சொல்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள், நெதர்லாந்துக்கு நன்றி, அங்கே இருக்கக்கூடிய செக்குடியரசுக்கு நன்றி, அமெரிக்காவுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கார். அடுத்ததாக துருக்கி தான்.
ஃபின்லாண்டு மற்றும் ஸ்வீடன் நேட்டோவில் சேரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஃபின்லாண்டு மற்றும் ஸ்வீடன் வந்து நேட்டோவில் சேர்வதை முதலாவதாக எதிர்த்த நாடும் இப்போதும் எதிர்த்து கொண்டிருக்கிற நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துருக்கி. நீ சேரக்கூடாது, நீ சேரதா இருந்தால் என் நாட்டுக்கு எதிராக இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி, என் எல்லையில் இதெல்லாம் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி இப்படிங்கிற அந்த ஒரு அஷூரன்ஸை யார் கேட்டுட்ருக்காங்க? துருக்கி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஃபின்லாண்டும் ஸ்வீடனும் இதை கொடுக்க மறுத்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி எரடகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஆமாம் நான் அப்படி தான் செய்வேன், நீங்கள் ரெண்டு பேரும் நேட்டோவில் இணையணுமா வேண்டாமா அப்படிங்கிறது என்னுடைய முடிவாக தான் இருக்கும், இப்படி இப்படி நீங்கள் செய்வேன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் உங்களை நேட்டோவில் இணைவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் செய்யாமல் இணைய வைக்கிறேன், அப்படி இல்லையா உங்களால் இணையவே முடியாது அப்படிங்கிற மிரட்டலை கொடுத்திருக்கிறது. அதே துருக்கியில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கூடுதலானாலும் துருக்கியினுடைய எதிர்கால கனவு அப்படிங்கிறது இருக்குது. இந்த துருக்கி ஒரு பெரிய கேஸ் ஹப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதை துருக்கி இப்போதே பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். துருக்கியை ரொம்ப பெரிய அளவில் ப்ரைஸ் பண்ணக்கூடிய நாடாக ரஷ்யா மாறிட்டுருக்கு. துருக்கியால் மட்டும்தான்ப்பா தானிய டீலாம் ஏற்றுமதி ஆகுது, அந்த தானியம்லாம் ஏற்றுமதி காரணமே துருக்கி தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அதிபர் புட்டின் அவர்களே சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் அதே தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. ஒஃபிஷியலாக வெளியில் வந்துட்டாங்க ரஷ்யா, ஆனால் அன்அஃபிஷியலாக இப்போ உள்ளே இருக்காங்க. உள்ளே இருந்து அந்த தானிய ஏற்றுமதியில் இப்போ ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற அந்த ஷிப்பெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஓகே சொல்லி லைசன்ஸ் கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படின்னா அடுத்த கட்டமாக ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க, ரஷ்யா துருக்கி இந்த கூட்டணி அப்படிங்கிறது இருக்கத்தான் போகுது. ரஷ்யா ஈரான் கூட்டணியும் இருந்துட்டு தான் இருக்குது. ரஷ்யா மற்றும் வடகொரியாவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. ரஷ்யா சீனா இது மட்டும்தான் இன்னும் பேசு பொருளாக மாறவில்லை. ஏன்னா சீனாவை ரொம்ப பெரிய அளவில் எல்லாருமே கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதிபர் வேறு ஜி ஜின்பிங் அவர்கள் வேறு மூன்றாவது முறை அதிபர் ஆகிட்டார். அப்படின்னா சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஏதாவது முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ப்ரூஃப் கிடைச்சாலும் சீனாவுக்கு எதிரான காய் நகரத்திலே அமெரிக்கா இன்னும் ஸ்ட்ராங்காக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது வேர்ல்டு வார் 3 தான் போய் நிற்கும். ஏன்னா இரண்டு முக்கியமான நாடுகளை எதிர்த்து அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு யுத்தமாக இது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சீனா. அதனால் அமெரிக்காவும் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாண்டுட்டுருக்காங்க. ஒரு நாடை மொத்தமாக அழித்த பிறகு அடுத்த நாட்டு பக்கம் போகலாம். இரண்டு நாடுகளும் ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் மெதுவாகவே காய் நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் மெதுவாக இந்த காய் நகர்த்தலை செய்து வருகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் புது புது ஆயுதங்கள், புது டெக்னாலஜி எல்லாமே உக்ரைனுக்கு கிடச்சிட்ருக்கு. பழைய ஆயுதங்கள், இருக்கிற ஆயுதங்களை வச்சு ரஷ்யாவும் போர் போட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய வெப்பன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாமே இரவு பகலாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது ரஷ்யாவுக்கு தேவையான வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிளாக் மார்க்கெட் வழியாக இல்லாட்டி நட்பு நாடுகள் வழியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணமாக மாறிடுச்சு. பெலரஸ் கூட பல நூறு பீரங்கிகளை அனுப்புறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்டிலரி கன்ஸ் எல்லாமே கொடுப்பதாக அறிவிப்புகள் வெளியானது. ஸோ இப்போது ஈரான் அடுத்ததாக என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க? ஏன்னா ஈரான் இன்றைக்கி கடுமையான சில சொற்களை அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கு. பிளான் பி அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் அமெரிக்கா திணறிட்டு இருக்கு ஈரானுக்கு எதிராக. ஈரானுடைய சக்ஸஸாக இதை பார்க்குறோம். இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் களமிறங்கியது என்றால் முழு மூச்சுடன் ஈரானும் களமிறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலை ரஷ்யாவும் வான் பண்ணியிருக்காங்க, ஈரானும் ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, நீ வந்தினா நானும் வருவேண்டா, யார் பெருசுன்னு சொல்லி மோதி பார்த்துடலாண்டா அப்படிங்கிறது தான். இரண்டு நாடுகளுடைய யுத்தம் இப்போது ஈகோ கிளாஷாக மாறிட்டுருக்கு. இன்னும் சில நாடுகள் உள்ளே வந்தது அப்படின்னா இது உலகப் போராக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவ்வளோ நாள் தாண்டியும் இந்த யுத்தம் நீண்டு கொண்டே போகிறது அப்படின்னா இதில் எண்ட் அப்படிங்கிறது நம்ம நினச்ச மாதிரி சுமூகமாக இருக்க போகிறது கிடையாது. பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய எண்டாக கூட இருக்கலாம். பார்க்கலாம் என்னென்ன நடக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.